வணக்க நண்பர்களே உலக நாடுகளையே எச்சரிக்கும் விதமாக இத்தாலி மருத்துவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் இத்தாலியில் வந்து உயிரிழப்புகள் அதிகரிக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் செஞ்ச தவிர நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கொரோனா வைரஸ் உலகளவில் வேகமாக பரவி வரும் நிலையில் இத்தாலியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாக உயர்ந்துள்ளது இது ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அமெரிக்கா சீனா ஜப்பான் தென்கொரியா ஈரான் என பல்வேறு நாடுகளில் கரோனா வைரஸ் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இத்தாலியில் மட்டும் ஏன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் செல்கிறது என்ற கேள்வி அனைத்து தரப்பிலும் எழுந்துள்ளது இத்தாலியில் தொடர் உயிரிழப்புகளுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன சீனாவில் எண்பத்தோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இத்தாலியிலும் அதே நிலைமைதான் ஆனால் சீனாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை விட இத்தாலியில் மூன்று மடங்கு அதிகம் அதே போல அமெரிக்காவில் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது தான் நோய் தொற்றின் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இத்தாலி உள்ளது ஆனால் நோய் தொற்று அதிகமாக உள்ள அமெரிக்காவை காட்டிலும் இத்தாலியில் தான் இறந்தவர்களின் எண்ணிக்கை பல் மடங்கு அதிகமாக உள்ளது வைரஸின் ஆறாவது நிலையில் எட்டியிருக்கும் இத்தாலியில் மட்டும் ஏன் எவ்வளவு உயிரிழப்பு என்ற கேள்வி எழுந்துள்ளது சர்வதேச அளவில் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் குறித்து தெரிவித்துள்ளார் இத்தாலியின் சாக்கோ மருத்துவமனையின் தொற்றுநோய் நோய் பிரிவின் தலைவரான டாக்டர் மாசிமோ கல்வி இத்தாலியில் அனைவருக்கும் சோதனை நடத்தப்படவில்லை என்றும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே சோதனை நடத்தப்படுகிறது இதனால் நோயின் தீவிரம் அதிகமாக அதிகமான பின்னரே சிகிச்சை வழங்கப்படுகிறது இதனால் தான் மரணத்தை இத்தாலியால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் கூறியுள்ளார் அதேபோல குறைந்த அளவிலான பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்கப்படுவதாகவும் சுகாதார ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள் மற்ற நாடுகளில் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த பல்வேறு அம்சங்கள் கடுமையாக பின்பற்றப்படுகின்றன அதேபோல மருத்துவ வசதிகளும் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இத்தாலியில் மிக குறைவு இத்தாலியில் முதியவர்களின் எண்ணிக்கையும் மிக அதிக அளவில் உள்ளது இதனால் இறப்பு எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது ஜப்பானுக்கு அடுத்தபடியாக முதியவர்கள் அதிகம் கொண்ட நாடாக இத்தாலி உள்ளது கொரோனாவால் பாதித்த உயிரிழந்தவர்களின் பெரும்பாலானவர்கள் எட்டு வயதை கடந்தவர்கள் ஆவார்கள் இத்தாலியின் சுகாதாரத்துறை அமைச்சகமும் இது தெரிவித்துள்ளது ஏற்கனவே பல்வேறு உபாதைகளுக்கும் மருந்து எடுத்துக் கொண்டு வரும் முதியவர்களுக்கு கொரோனா தாக்குதலுக்கு பின்னர் உயிரிழந்து வருவதாக கூறினார் வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் முதியவர்கள் உயிரளிக்கிறார்கள் அதேபோல வைரஸ் கிருமிகளை தடுப்பதில் மற்ற நாடுகளைப் போல போதுமான கட்டுப்பாடுகள் இத்தாலியில் இல்லை சீனாவில் நடத்தப்பட்ட முழு அடைப்பு மற்றும் போக்குவரத்து சேவை ரத்து விமான சேவை ரயில் சேவை ரத்து நிறுத்தம் போன்ற இத்தாலியில் இல்லை ஆனால் பாதிப்பு அதிகமாவதை உணர்ந்த பின்னரே பாதுகாப்பு நடவடிக்கைகள் மெல்ல மெல்ல எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார்